எங்க போக போறோம்னா, நம்ம வாழ்க்கையில அன்றாட தேவைகளுக்கு உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா? காய்கறி நீங்க வந்து நம்ம ஊர்ல வந்து சந்தை இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வந்து வாங்குவோம். இந்த ஊர்லயும் சந்தை இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க பாக்கலாம் இந்த ஊர்ல சந்தை எப்படி இருக்குன்னு. இப்ப நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். நம்ம கூட வந்துட்டு ஹரியும் தரணியும் வந்திருக்காங்க. வாங்க, இங்க மார்க்கெட்ல என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா குக்கீஸ் பிஸ்கட் எல்லாம் இருக்கு. இங்கே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே மீன் மீட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம ஒரு மாதிரியே இங்கேயும் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் இருக்கு. நம்ம ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், சக்கரவள்ளி கிழங்கு, பூண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் வந்து ஆரஞ்சு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஊருக்கு வந்து ரொம்ப பேர் போனதே ஆரஞ்சு தான். அதில் வந்து ஜேஜுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஜேஜு ஐலாண்டோட ஆரஞ்சு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இங்கே ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது வந்து ஆரஞ்சு தான். நீங்கள் நிறையா இந்த கடையில் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல வந்து ஆரஞ்சு நிறையா இருக்கும். ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஜேஜு ஐலாண்ட் ஆரஞ்சு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு இதெல்லாம் சேல் பண்ணுற கடை. பாருங்கள் மஷ்ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இருக்கும் இங்கே இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு. தாமரத்தண்டு வந்துட்டு இவங்க ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இப்போ நம்ம பூண்டு வந்துட்டு 5000 வாங்க போகிறோம். எவ்வளோ தராங்க? பார்த்தீங்களா எவ்வளோ பூண்டு கிடைக்குதுன்னு. நம்ம பூண்டு வாங்கியாச்சு. அந்த பையன் ஏன் இப்படி குனிஞ்சான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இங்கே வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. இங்கே வந்து சுற்றியில் யாராவது பெரியவங்களோ எல்டர் பர்சனில் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போ பண்ணோம், வணங்கணும். அது வந்து இவங்களோட கல்ச்சர். நம்ம ஜென்ரலாக நமஸ்தேன்னு சொல்லி கை கூப்பி நிற்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து போ பண்ண சொல்லுவாங்க. அதுதான் இவங்க கல்ச்சர். இங்கே சுற்றியுமே பார்த்துருப்பீங்க. இவங்க வந்துட்டு சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சீ ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு கடை பார்ப்போம். மீனெல்லாம் உயிரோடையே வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி மீனெல்லாம் வந்துட்டு உயிரோடையே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமர்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக உயிரோட மீனை வந்து அப்படியே ஒரு டப்புக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி அதிலே வச்சுருக்காங்க. வர்றவங்களுக்கு டைரெக்டாக அந்த மீனை பிடிச்சி அப்படியே ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்றாங்க, இல்லை இதுலையாக போட்டு கொடுத்துட்றாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்குது. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் மற்ற கிழங்கு இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. மீனெல்லாம் எப்படி உயிரோட சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குது கடை. எல்லாம் உயிரோடு இருக்கு. எவ்வளோ பெரிய மீன்னு ஹரி சொல்லுங்க. மீனும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சிக்கனும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வேற ஐட்டமும் இவங்க நிறைய சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க நிறைய பேர். நிறைய விதமான வேர் ஐட்டம்ஸ் இருக்கு. அது என்ன வேறுன்னு எங்களுக்கும் தெரில. இங்க முள்ளங்கி எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானிய வகைகளும் இருக்குது. தெனை, கருப்பரிசி இதெல்லாம் இருக்குது. பாருங்க
நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு வாங்க போறோம். பாத்தீங்களா எவ்வளவு ஆரஞ்சு இருக்குன்னு சந்தீப் இது சொல்லுங்க. இது வந்து 2 கிலோ இருக்காதா? நீங்க 2 கிலோ மேல இருக்கீங்க. 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 2 கிலோ மேல இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்களேன், மீட்டு ஃபுல்லா போர்க்கு பீஃப்னு பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம நட்ஸ் கடைக்கு வந்துட்டோம். அன்னியாசையோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நமக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காரு. காட்டுக்கு நமக்கு வந்து நம்ம ஒரு கள்ளப்பரிப்பி மாதிரி இருக்க ஐட்டம் எல்லாம் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க தரணி, கள்ளப்பரிப்பு எப்படி இருக்கு? பாதாமும் முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையில நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளது மாதிரியே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சத்து மாவு கஞ்சி இருக்குல்ல, அந்த மாதிரி நவதானியங்களை வந்து இது பண்ணி அரைச்சு நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. எனக்கு இன்கிரீடியன் டோட்டலா தெரியல, லைக் பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் நவதானியங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஐட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டு சத்து மாவு கஞ்சி, இந்த ஊரோட சத்து மாவு கஞ்சி நல்லா தான் இருக்கு. பழம் எவ்வளோ பெருசுருக்குன்னு, மாதுளம்பழம் மூணு பழம் வந்துட்டு 10,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. நம்ம வியட்நாம் கடைக்கு போகிறோம். வியட்நாம் கடையில் போய் நம்ம ஊர் ஐட்டம் என்னென்ன வாங்க போகிறோம்னு பார்க்கலாம்னு. ஸோ நம்ம வியட்நாம் கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வியட்நாம் கடையில் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. என்னென்ன பொருள் வாங்கினோம்னு காமிக்கிறோம். மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே பாவக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் நம்ம ஊர் சவுச்சோ இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் மின்ட் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த வியட்நாம் லேடிஸ் வந்து வாங்கினது ஜென்ரலாக பீன்ஸு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து புதினா, இந்த சவுச்சோ, நிறையா கொஞ்சம் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் வியட்நாம் லேடிட்ட தான் நிறையா. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு தேவையானது புதினாவும் சவுச்சாவும், அதனால் இன்றைக்கி இது ரெண்டத்தை மட்டும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி கொரியாவில் இருக்க சந்தையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் கொரியாவில் என்ன இருக்குங்கிறத புது வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டட் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், இல்லை வேறு எதாவது பற்றி வீடியோஸ் எதாவது எடுக்கணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.